ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு போட்டி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து அவங்க மைண்டுக்கு ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் ஒரு சூப்பரான தகவல். ஸோ சாச்சரா இந்த வாரம் கன்ஃபார்மாக எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ஸ்ட்ரீமிங்கில் வேறு லெவலில் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக முத்துக்குமார் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் இருந்து எல்லாருமே அருண் பிரசாத் பெஸ்ட்டு, சௌந்தர்யா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. முத்து வந்து லைட்டாக அப்படியே ஜெஃப்ரி சாச்சனாவை சாய்க்கும் போது அடுத்த வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சாச்சனா கொஞ்சம் அருண் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க, சாச்சனாவும் அருணும் ஜெஃப்ரி. ஸோ அந்த மூன்று பேருக்குள்ளே போட்டி இருந்தது, அதை ஓட்டிங்கில் வச்சுட்டாங்க. ஸோ ஓட்டிங்கில் வைக்கும் பொழுது எல்லோரும் அருணை விட்டாங்க, சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி. ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சிறுவண்டு சாச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டிருந்தார்கள். அதன்படி நம்ம சாச்சனா அவர்களுக்கு ஜெயிச்சிட்டாங்க ஓட்டிங்கில். ஸோ ரெண்டு பெஸ்ட்டு வந்து சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸ்கில் ஜெஃப்ரி நல்லா பண்ணால் சாச்சனாவும் வந்து கடைசி வரைக்கும் ஓடினாங்க அப்படின்றதுனால ஓகே. பட் பெஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்க டாஸ்க் கம்பேர் பண்ணும்போது சிவகுமார் தானே கொடுத்துருக்கணும், எல்லாரும் எது சாச்சனா கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அனைத்து வேலைகளிலும் அப்படிங்கிறப்ப சாச்சனாவும் ஒன்றும் பண்ணலை பெருசாக, ஜெஃப்ரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டிசர்வ்டு. சாச்சனா பெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிசர்வ்டு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா ஓட்டு போட்டு இப்போ கேப்டன்ஷிப்புக்கு வந்து சாச்சனா அப்படி இல்லைனா வந்து நம்ம ஜெஃப்ரி. ஸோ இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்க் கிடையாது, மண்டே தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ யார் கேப்டனாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து சண்டே நைட் வந்துடும் யாருன்ட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாதேன் ஓகேவா. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் வந்து கூமுட்டத்தனமாக இந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒர்ஸ்ட்டு எப்படி நீங்கள் ராணுவம் சொல்லுவீங்க, ராணுவ வந்து ராயனுடைய பொம்மையை உள்ளே கொண்டு போகாமல் இருக்கிறது ஒரு மெயின் சேஞ்சர், கேம் சேஞ்சரே அவன் தான் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும். சரியா, அடுத்து மஞ்சரி. மஞ்சரி பொறுத்தவரை கடைசி வரைக்கும் போராடினாங்க அவங்க, சரியா, சும்மாலாம் இல்லை. இந்த போட்டியில் கடைசி வரைக்கும் போராடினாங்க. எந்த அடிப்படையில் சுவாரஸ்யம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்கன்றீங்க? ரெண்டு பேரும் சுவாரஸ்யம் தான் அதிகமாக கொடுத்தாங்க. சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணானா மொதல் மொதல் அவுட் ஆகிட்டு போன சௌந்தர்யா தர்சிகா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சத்யா என்ன பண்ணான், அவன் பொம்மையை எடுத்துகிட்டு போனான், எடுத்துகிட்டு போய் விசால்ட்ட கொடுத்தான். அப்போ அவனெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலையா நீங்கள்? ஏன் பண்ணலை, கன்சிடர் பண்ணலை? சரி, சிவகுமார் இந்த டாஸ்க் நல்லா ஆடினாரு சொல்ல முடியாது. சத்யா என்ன பண்ணான், சுவாரஸ்யம் என்ன பண்ணான் இந்த வாரத்தில் சொல்லுங்கள். தர்ஷிகா என்ன பண்ணாங்க சுவாரஸ்யமாக? விஷால் வந்து கிரிஞ்சு கண்டு பண்ணால் போதுமா சுவாரஸ்யமாக? அது எனக்கு புரியலங்க. ஆக்சுவலாக எதுவுமே எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமாக எனக்கு வந்து தோணுது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடிங்கும் டீகோட் பண்ணுறாங்கல்ல, அதில் முத்துக்குமரன் சொல்கிறாரு ராணுவ வந்து ரொம்ப தேவதாசமாக சுற்றிட்டு இருந்தான், ஜாக்லின் வந்து இவன் எதுக்கு இருக்கானே தெரில, இவன் என்னன்னே புரிய மாட்டேது, இவனுடைய ஒரு என்னென்ன என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறதே தெரில, என்ன மைண்டுக்குள்ளே என்ன ரீட் பண்ண முடியலன்றாங்க. சௌந்தர்யா மூளையே இல்லைன்றாங்க, மூளை இல்லாத ராணுவம், உனக்கு என்னடா மூளை இருக்குது, எங்கடா கழட்டி வச்சுட்டுன்ட்டியா, முதல் ஒரு 3 எனக்கு வந்தால் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, நான் இப்போ விளையாடலையா, நீ என்னதா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனை டார்கெட்டு. மஞ்சரி அருண் இந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், முத்துவும் சொன்னார் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதில் சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து எதுவும் பண்ண மாதிரி தெரிலன்றாய். அப்போ ஆக மொத்தம் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறீங்க, ஒரு பையனை டார்கெட் பண்ணுறீங்க, நல்லா வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த வீட்டில் உட்காந்து சும்மா மிக்சர் சாப்பிட்டு இருந்தால் நீங்கள் வந்து நல்லவங்க, கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் மஞ்சரி மாதிரி கெட்டவங்க, ராணுவ மாதிரி கொஞ்சம் அடித்து விளாண்டோம் அப்படின்னா கெட்டவங்க. இந்த ராயன் கேங்லாம் கோவா கேங்லாம் ஒருத்தனும் கூட சொல்லலை, என்ன பண்ணிகிட்டு இருந்தானு கோவா கேங்கு அவுட் ஆகிட்டு சும்மா உட்காந்துட்டு என்னன்னு பேசி தானே கிடந்தானுங்க. ஸோ எவனுக்குமே ஐக்யூ இல்லை இல்லை அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஏன் முத்துக்குமரன் ஜாக்லனே இந்த முடிவு எடுக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எந்த கண்டெக்ஸ்டில் யோசிச்சிங்க நீங்கள்? அந்த மாதிரி நமக்கு தெரியுதுல்ல, எவிடெண்டாக தெரியுதுங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் மஞ்சரி அண்ட் நம்ம ராணவ். ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சாப்பாடு பரிமாறணும்னாங்க, அது தின்னாங்க
தெரியல எப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வாரம் எலிமினேஷன் பற்றி ஒரு தகவல், ஏன்னா போன வாரமே சாச்சனாவுடைய கார் தான் பேரில் எடுக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர்கள் வந்து போட்டிருந்தார், வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, ஸோ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்சிடர் பண்ணி அடுத்து இந்த எவிக்ஷனை சுவிட்ச் பண்ணாங்களாம் வர்ஷினி வெங்கட்டை, சரிங்களா. ஸோ அந்த லெவலுக்கு நடந்திருக்கு ஆக்சுவலாக, டபுள் எலிமினேஷன் இருந்திருக்கு, சாச்சனாவும் வர்ஷினி வெங்கட்டை தான் போகிற மாதிரி பிளான். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. அப்போ இப்போ லீஸ்ட் யாருன்னு பார்த்தா கூட சாச்சனா தேவி தான் வர்றாங்க, சாச்சம்மா தேவி. ஸோ 20,000 வாக்குகள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிங்கிள் எவிக்ஷன்னா சாச்சனா எவிக்டட் ஆகிறது உறுதி அப்படின்ற நியூஸ் நாளைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சாங்கு நாளைக்கு காலைல என்ன சாங் போடுறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக டீ கோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இல்லை சனிக்கிழமை என்ன சாங்கு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மேபி வெள்ளிக்கிழமலே வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டுனின்லாம் வந்துச்சு, இல்லாட்டி அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரியான பாடல்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாச்சனா வந்து வெளியேறுவாங்க தெரியல. இன்றைக்கி என்ன வேக்கப் சாங் அப்படிங்கிறது தெரில எனக்கு சரியா, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். மேபி நான் வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு வீடியோ போடுறேன்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அதில் தெளிவாக சொல்கிறேன். பட் இதில் எனக்கு தெரிஞ்சு போன வட்டம் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சாச்சனாவை எவிக்ட் பண்ண வேண்டாம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால எவிக்ட் பண்ணலை இந்த வாரம். ஆனால் ஓட்டிங் இல்லை ஆனந்திக்கும் சாச்சனா, சாச்சனாவுக்கு ரொம்ப இல்லை, கன்ஃபார்ம்டு எவிக்டட். இந்த வட்டம் காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம சாச்சனா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேவா. அடுத்து ஆனந்தி, ஆனந்தி பொறுத்த வரைக்கும் 5.81%, 24,538 ஓட்டு. ரஞ்சித் கீழே இறக்குறாங்க இப்போது, 25,635 ஓட்டு, சரியா. சிவகுமார் 25,900 வந்து கொஞ்சம் மேலே போகிறாரு. சத்யாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறாரு கொஞ்சம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரஞ்சித்தும் நேற்று வரைக்கும் 3-5 பொசிஷனில் இருந்த ரஞ்சித்தை இப்போ வந்து மஞ்சரி ஓவர்டேக் பண்ணிடுச்சு, சிவகுமார் ஓவர்டேக் பண்ணிவிட்டு மஞ்சரி வந்து சத்யாவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. சிவகுமாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்க் ஆடினதுனால அவரும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரஞ்சித்தா ஆனந்தியா சாச்சனாவா அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவும் இன்னும் ஒரு வாரம் பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மீதி ரஞ்சித் ஆர் சாச்சனா ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கும். ஆனந்தியை ஒரு இன்னொரு வாரம் வச்சு தான் சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ இப்படி தான், இதுதான் ஓட்டிங்கில் சொல்லுது. அப்புறம் ஓப்பனிங் பொசிஷன் கண்டிப்பாக ஜாக்லின் தான், அவளை தொட முடியல அன்சிதாவில். அன்சிதாவுக்கு என்னதான் கேம் மிஸ் வைஸ் பண்ணல அன்சிதா, பட் இவ்வளோ ஓட்டு இருக்கிறது காரணம் அன்றைக்கி வந்து உட்காந்துருந்தாங்கல்ல பாத்ரூம் போகாமல், அதனால தான். விஷால் ரயானு, ரயானுக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க, அவனுக்கும் ஓட்டு இல்லை. மஞ்சரி கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், இன்னும் 10,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு, பட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓட்டிங் க்ளோஸ் ஆகிற எண்ணையோட, அதனால் பெரிய இம்பேக்ட் இருக்காது. 3வது இடத்துல விஷால், 4வது இடத்துல அஃபீஷியலில் மஞ்சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, 5வது இடத்துல ராயன். ஸோ வைல்டு கார்டும் இப்போ போட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது, ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.